உலகெங்கிலுமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இந்த வாரம் முழுக்க காகபூஷண்டர் கொடுத்த அந்த வெளிச்சத்தோடு பயணித்திருக்கிறோம். அவர் சொன்னார் இல்லையா, ரெண்டு டாஸ்க், ஒன்று ரோசம் கைவிடுதல், இன்னொன்று வீட்டுக்குள் விளக்கேற்றுதல். ரெண்டையும் நிச்சயம் செய்துட்ருப்போம் நம்புகிறோம். அது ரெண்டும் செய்வதனால் என்ன ஆகும்னா, மாசில்லா மனசு அப்படின்னு ஒன்று சொன்னார்ல, அது நமக்கு நிச்சயமாக வாய்க்கும். காகபூஷண்டர் காகமாக இருப்பதற்கு முன் மனிதராக இப்பிறவி எடுத்தார் அப்படின்னு நம்ம படித்தோம்ல, பெரிய ஞான கோவைங்கிற நூலில் இது இருக்குது. அப்படி மனித பிறவியாக அவர் இருக்கும்போது அவருக்கு உண்டான அந்த இறை தேடல், அதன் மூலமாக பலரை தேடி போகிறார். அப்படி லோமச முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரை போய் பார்க்காரு. அப்படி பார்த்துட்டு அந்த லோமச முனிவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, எனக்கு இறை தேடல் அதிகமாக இருக்கிறது, உடனடியாக அந்த வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், உடனடியாக அந்த உன்னதத்தை தரிசிக்க வேண்டும், உடனடியாக நான் அந்த அனுபவத்தை பெற்றாக வேண்டும் என்று பரபரக்கிறார். அதை பார்த்த லோமச முனிவர் சொல்கிறாரு, நீ என்ன காக்கா மாதிரி பறக்கிற, காக்காவை போல் பரபரப்பாக இருக்கிறாயே, காக்காவை போல் அலைபாய்கிறாயே, நீ காக்கையாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் விட்டுறார். அதுக்கப்புறம்தான் நம்முடைய புஜண்டர் காக புஜண்டர் ஆகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த மேருமலையில் பல கோடி ஆண்டுகள் நம்முடைய காக புஜண்டர் வாழ்ந்திருந்து விட்டு மீண்டும் மனித பிறவி எடுத்து தென்னாட்டுக்கு வருகிறார். எங்கே வருகிறார் என்றால், சீர்காழியின் பக்கத்தில் உள்ள மாயூரம், அதற்கு பக்கத்தில் உள்ள பொன் பரப்பி என்கின்ற கிராமத்துக்கு என்ற ஊருக்கு வந்து சேர்கிறார். அந்த ஊரில் இருக்கின்ற ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்கின்ற அந்த திருவுருவத்தை காகபூஷண்டர் தான் நிர்மாணித்ததாக நம்முடைய பெரிய ஞான கோவை சொல்லுகிறது. அந்த திருவுருவம் காகபூஷண்டருக்கு கிடைத்த 16 முக சிவ தரிசனம். அந்த 16 முக சிவ தரிசனத்தின் மாதிரியில்தான் அந்த ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற சிவலிங்கம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது காகபூஷண்டரால். அந்த சிவலிங்கம் 5.5 அடி உயரத்தில் காந்த தன்மையோடு நவபாஷான கட்டாக உருவாக்கியிருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். இந்த பொன் பரப்பி என்கின்ற ஊரை கிபி 7ஆம் நூற்றாண்டில் வானகோவராயம் என்கின்ற மன்னன் ஆண்டிருக்கிறார். அப்போது இந்த ஸ்வர்ணபுரீஸ்வரருக்கு அவர் கோயில் நிர்மாணித்தது இன்றளவும் மிகச்சிறப்பாக பெயரோடு விளங்குகிறது. அதை தாண்டி இந்த ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோயில்தான் தென்னாட்டில் இருக்கின்ற வாயுத்தலம், பஞ்சபூத தலங்களில் வாயுத்தலம் என்ற கூடுதல் தகவலும் நமக்கு கிடைக்கிறது. இப்படியாக நம்முடைய தமிழ் மண்ணில் உதித்த ஒரு சித்தர் பல கோடி கற்ப ஆண்டுகள், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுன்னு சொல்லுவோம்ல, அப்படியாக பல 100,000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்து ஆதி சித்தருக்கும் ஆதியானவர் என்று காகபூஷண்டரை சொல்கிறார்கள். ஆதி சித்தர் யார் என்றால் சிவம் என்று சொல்கிறது நம்முடைய சித்தர் மரபு. அந்த சிவமுக்கும் ஆதியான சித்தராக காகபூஷண்டர் வாழ்ந்திருக்கிறார் என்பது நம்முடைய தமிழ் மண்ணின் பெருமை என்று நிச்சயமாக சொல்லலாம். எனவே அவர் சொல்கின்ற ரோசம் விடுதல், மௌனம் கைக்கொள்ளுதல் செய்தால் நமக்கும் கல்பம் கிடைக்கும், கல்பகோடி ஆண்டுகள் வாழ்ந்த மன நிம்மதி கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு கருத்தியலோடு அவருடைய பாடலுக்கு செல்லலாம். பாரான சாகரமே அண்ட உச்சி, 14 லோகமெல்லாம் பரத்தினூடே, நே சீராக தெரியுமடா மௌன மார்க்கம், சித்தான சித்து விளையாடி நிற்கும், வீரான மந்திரங்கள் பிறந்தது எப்போது, விஷ்ணுவென்றும் பிரம்மன் என்றும் வந்தது எப்போது, கூறான முக்குணங்கள் உதித்தது எப்போது, கூறாத அச்சரத்தின் குறியை காணே. என்ன அழகான கேள்வி பாருங்க. இந்த மாதிரி நாம் கொண்டாடுகின்ற இறைகளின் பெயர்கள்லாம் எப்போ வந்தது, நம்முடைய மந்திரங்கள்லாம் எப்போ வந்தது, அதுக்கு முன்னாடி 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 ஆதியில் எது இருந்ததுன்னா கூறாத மந்திரத்தின் குறி தானே. கூறாத மந்திரத்தின் குறினா சப்தம் இல்லாத, எந்த அடையாளத்தையும் ஏற்படுத்தாத மௌனம்தான் நம்முடைய குறியாக இருந்திருக்க வேண்டும், நம்முடைய அடையாளமாக இருந்திருக்க வேண்டும். அதை தேடுவதை விடுத்து நாம் அடையாளங்களுக்குள் போய் சிக்கி கொண்டோம். அந்த மௌனத்தை தான் நாம் திரும்ப திரும்ப நமக்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக சொல்லித்தர்றார். திரும்ப அந்த வரியை பாருங்க. பாரான சாகரமே அண்ட உச்சி, 14 லோகமெல்லாம் பரத்தினுடே, சீராக தெரியுமடா மௌன மார்க்கம், மௌன மார்க்கம் மௌன வழியை
தேடிக்கொண்டால் 14 லோகம்னு நம்ம சொல்கிறோம்ல, வாய் வார்த்தையாக பேசிக்கிட்டே இருந்தால் 14 லோகமும் தெரியாது. மௌன மார்க்கத்தில் இருந்தால் நாம் இருக்கின்ற உலகம், அதை தாண்டிய உலகம், அதை தாண்டிய உலகம் என்று 14 லோகத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். காரணம், எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பது சப்தம் இல்லை, மௌனம்தான். அந்த மௌனம்தான் நமக்கு நம்முடைய உச்சியில் இருக்கின்ற வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நமது முதுகுத்தண்டில் இருக்கின்ற அந்த லிங்கத்தின் நெருப்பை, அனலை கூட்டும் என்று நம்முடைய காகபூஜண்டர் சொல்கிறார். வீரான மந்திரங்கள் பிறந்தது எப்போது, விஷ்ணுவென்றும் பிரம்மன் என்றும் வந்தது எப்போது கேட்கிறார்ல, சரியான கேள்விதானே. இந்த மந்திரங்கள்லாம் பிறந்தது எப்போ, நம்ம சொல்ற விஷ்ணு பிரம்மன் என்ற பெயர்கள்லாம் வந்தது எப்போ, அதற்கும் முன்பு ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும் அல்லவா. ஏதோ ஒன்றிலிருந்து தான் இவையெல்லாம் வந்திருக்க முடியும் என்றால் அந்த ஏதோ ஒன்று எது, அதைத்தான் காகபூஜண்டர் கேட்கிறார். கூறான முக்குணங்கள் உதித்தது எப்போது, கூறாத அச்சரத்தின் குறியை காணே. இந்த முக்குணங்கள்னு சொல்லப்படுகின்ற சாத்விகம், ராஜசம், தாமசம், வலிமை, எளிமை, அஞ்ஞானம் என்ற இந்த முக்குணங்களும் எப்போது வந்துச்சு, இதற்கு முன்னாடி எது இருந்தது அப்படின்னா, கூறாத அந்த மந்திரத்தை நாம் மனதில் இருத்தியாக வேண்டும். கூறாத அந்த செய்தியை மனதில் இருத்தியாக வேண்டும். கூறாத அந்த சித்தாந்தத்தை மனதில் இருத்தியாக வேண்டும். கூறாத அந்த மந்திரம் எது என்றால் மௌனம்தான் என்று நம்முடைய காகபுஜண்டர் நமக்கு சொல்லி தருகிறார். எனவே கூறுகின்ற மந்திரங்களை விட, கூறுகின்ற புராணங்கள், கூறுகின்ற கதைகள், கூறுகின்ற பழக்க வழக்கங்கள், இதை எல்லாவற்றையும் விட கூறாத அந்த மௌனம், அதுவே நம்முடைய இயல்பாகட்டும். அந்த மௌனத்தின் மூலமாகவே நம்முடைய இறை உச்சியை நாம் அடையலாம். அந்த மௌனத்தின் மூலமாகவே வார்த்தைகளற்ற அந்த வசந்தத்தை அடையலாம். மௌனத்தின் மூலமாகவே மிகப்பெரிய வெளிச்சத்தை அடையலாம். நிச்சயமாக தேடுவோம் அந்த மௌனத்தை, நம் மனசுக்குள்ளாக, நம் உடலுக்குள்ளாக, நம் உயிருக்குள்ளாக, நம் வாழ்க்கைக்குள்ளாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.